வணக்கம் அன்பு தமிழர்களே. உலகில் மூத்த முதன்மொழியாக முதல் தாய்மொழியாக நம்முடைய தமிழ் மொழியை மொழியியல் ஆய்வர்கள் அனைவரும் எந்த வகையான அயமமின்றி பல்வேறு அரிய வரலாற்று சான்றுகளுடன் நிறுவியிருக்கின்றனர். இந்த மூத்த முதல் தாய்மொழியை முத்தமிழ் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முத்தமிழின் இயல் இசை நாடகம் என்று பொருளாகும். இயற்றமிழுக்கு நிறைந்த இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் உள்ளன. இசைத்தமிழுக்கு நம்முடைய மொழியில் தொன்மை காலத்தில் நிறைந்த இலக்கணங்களும் இலக்கிய நூல்களும் உருவாக்கப்பெற்றுள்ளன. அதேபோல் நாடக தமிழுக்கும். ஆனால் காலத்தால் இசைத்தமிழ் வெறும் இயற்றளவில் மட்டுமே நின்றது. நாடக தமிழும் அவ்வாறே. தமிழிசையை படிப்படியாக காலத்தால் ஏற்பட்ட பல்வேறு தாக்கங்களால் வரலாற்று அழுத்தங்களால் பிற இன ஆதிக்கங்களால் அந்த இசைத்தமிழ் ஆக்கத்தை தமிழர்கள் படிப்படியாக மறக்கலாகினர். இந்நாள் தமிழிசை வளம் குன்றியதாகியது. தமிழிசையை தமிழர் மறந்தனர். ஆயினும் காலத்தால் ஏற்பட்ட தமிழரிடையே ஏற்பட்ட அந்த உணர்வெழுச்சியானது விழிப்புணர்வானது தமிழிசையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஓர் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அது தொடர்பான ஆய்வுகளும் ஆக்கங்களும் நிறைவே செய்யப்பெற்றன. தொல்காப்பியம் எனும் நம்முடைய மூத்த இலக்கண நூல் இன்று நம் கைவயம் இருக்கின்ற தொன்மை மிகுந்த நூல். அதுவே மொழிஞாயிறு தேவனைய பாவாடர் குறிப்பிடப்படுவது போல அது ஒரு சார்பு நூல் அல்லது சார்பை சார்பு நூலாக இருந்தாலும் கூட அந்த நூலே ஏற்புடைய 3000 ஆண்டுகால அளவிலான ஒரு தொன்மை கால ஒரு முழு நூலாக நம் கையில் இன்று இருக்கின்ற ஒரு நூலாக இருக்கின்றது. அந்த நூலிலே தொல்காப்பியர் மிக அருமையான ஒரு பாடலை அவர் குறிப்பிடுகின்றார். அளவிறந்துயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உலகென மொழிவ இசையொடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் என்று மிக அருமையாக இசையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்று கூறுகின்றார். இதனை என்பனார் புலவர் என்கின்றார். எனவே தொல்காப்பியம் 3000 ஆண்டுகாலமாக இருந்தாலும் கூட அதற்கும் முந்தைய காலகட்டத்திலேயே நம்முடைய தமிழிசை தமிழரிடையே தோன்றி முதிர்ந்திருக்கிறது என்பது இதன் வாயிலாக புலப்படுகின்றது. இயற்கையை காண்கின்ற மனிதன் இயற்கையில் எழுகின்ற இயற்கையில் நிகழ்கின்ற இயல்பு காட்சிகளையும் நிகழ்வுகளையும் அடிப்படையாக வைத்தே அவன் இசையை உணர்லானான். தம் உள்ளத்துள் எழுகின்ற உணர்வுகளை இசைந்த உள்ளத்துக்கு இசைந்த வகையிலே அவன் தம்மோடு சேர்ந்த ஏனைய உறவுகளுக்கும் தம்முடைய உணர்வுகளை சிந்தனைகளை அந்த இசையின் வாயிலாக பரப்பலானான். எனவே தமிழ் மொழியே இசையை இயைந்ததாக இசையில் இயைந்ததாக இசையோடு ஒன்றியதாக அமைந்திருக்கிறது. உயிரெழுத்தென்றும் மெய்யெழுத்தென்றும் உயிர் எழுத்தென்றும் ஆயுதெழுத்தென்றும் பதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழ் மொழி அமைப்புகள் நெடிலென்றும் குரில் என்றும் இசையின் அடிப்படையிலேயே மீண்டும் பிறகு குறுகியும் ஒழிக்கிறது. தமிழில் எழுப்புகின்ற பாடல்கள் அனைத்தும் இசை இல்லாமல் இல்லை. அனைத்து பாவகைகளும் இசைக்குட்பட்டவையே. எனவேதான் பண்டை நாளைய தமிழ் பெருமக்கள் செய்யுள் இயற்றினர். அந்த செய்யுளை இசைக்குட்படுத்தி இசை தாளத்துக்குட்படுத்தி மனத்திற்கு இசைந்தவாறு கருத்துக்களை அந்த நூலிலே செறிந்த நிலையிலே அவர்கள் வெளிப்படுத்தினர். இன்றைய காலகட்டத்தில் தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த தொன்மைக்கால இசை மரபானது பின்னர் சிலப்பதிகாரத்தில் மிகச் செம்மையாக அது
வடிவமைக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. சிலப்பதிகாரம் சங்கம் எழுதிய காலம் ஏறக்குறைய 1800 ஆண்டு காலம். அந்த சிலப்பதிகாரத்திலே வெளிப்படுகின்ற இசை குறிப்புகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. தமிழருடைய இசை அமைப்பு முறையை 4 வகை பாலைகளாக பகுத்து ஆயப்பாலை, திரிகோணப்பாலை, சதுரப்பாலை, வட்டப்பாலை என நம்முடைய தமிழ் மக்கள் பகுத்தனர். இவற்றையெல்லாம் சிலப்பதிகார குறிப்பில் நாம் காணலாம். ஆயப்பாலை 14 பாலையாக பிறக்கமைக்கின்றன. செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, மேச்செம்பாலை என இந்த 7 2 பெருகி அது 14 பாலையாக பிறக்கும். சரிகம பதனி என்கின்ற 7 சுரங்களும் பண்டை நாள் இலக்கியங்களிலே தமிழிசை பற்றி குறிப்பிடப்படுகிற பொழுது குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குரல் சா, கு, துத்தம் து என்று, ரி, கைக்கிளை கை, க, உழை உ, மா, இலி இ, ப, விளரி வி, த, தாரம் நீ என்று குறிப்பிடப்பெற்றது. இந்த சரிகம பதனி என்பது இந்த தமிழிசை பெயர்களின் குறியீடுகளாக விளங்குகின்றன என்று நம்முடைய தமிழிசை புலவர்கள் குறிப்பிடுகின்றனர். சிலப்பதிகாரத்திற்கு பிறகு தேவார திருவாசகங்கள், இந்த மூவர் பாடிய தேவாரங்களில் தமிழிசை என்பது ஒரு வடிவமாக, ஒரு கட்டமைப்பாக வெளிப்பட்டது. அவர்கள் பயன்பாட்டில் தமிழிசை உணர்ந்தனர். இக்காலத்தில் மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் என்னும் தமிழிசை மூர்த்திகள் மிக பிற்காலத்தில் அவர்கள் தமிழிலே கீர்த்தனைகளை இயற்றி பாடினர், வெளிப்படுத்தினர், பாதுகாத்து வைத்தனர். இக்காலத்தில் தமிழ் மக்களிடையே இதை பேணுகின்ற அந்த மன உணர்வு குன்றி போன ஒரு சூழலிலே தமிழர்கள் எல்லா வகையான நிலையிலும் பின்தங்கிய நிலையிலே இந்த தமிழில் பாடும் உணர்வு குன்றியது. இருப்பினும் திருவையாற்று பகுதியிலே வாழ்ந்த, தமிழக பகுதியிலே வாழ்ந்த, தமிழ் படித்த ஆனால் தெலுங்கினை தாய்மொழியாக கொண்ட நம்முடைய தியாகையர் முத்துச்சாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி போன்ற பெருமக்கள் அவரவர் தாய்மொழியிலே இசையை கர்நாடக சங்கீதம் என்ற அடிப்படையில் கீர்த்தனைகளாக உருவாக்கி அவர்கள் அந்த நிலையை பாதுகாத்து வைத்தனர். நாம் மிக பிற்காலத்தில் இந்த தமிழிசை இசை என்ற நிலையிலே தமிழிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஆனால் தமிழிசை தமிழிசையாக இல்லாத ஒரு மிக பெரும் குறைபாடு இருந்த சூழலிலே இவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. அந்த போராட்ட வரிசையிலே நம்மால் மறக்க முடியாதவர்களாக விளங்குகின்றவர்கள் குழந்தை பா சுந்தரேசனார், யாழ் நூல் எழுதிய குலானந்த அடிகளார், அவருடைய மாணவராக விளங்கிய குழந்தை பா சுந்தரேசனார், அவருக்கு பிறகு இந்த இசைத்துறையில் மிக அரிய முயற்சி எடுத்து அரிய நூல்களை எழுதிய இசை அறிஞர் குறிப்பிடத்தக்க பெருமக்கள் வீப்பாக்கா சுந்தரனார், வீப்பாக்கா அழகனார் முதலாளர்கள் நாம் குறிப்பிடலாம். மறைந்து போன நூலாக கருதப்பெற்ற பஞ்சமரபு என்னும் அரிய நூல் இப்பொழுது நமக்கு கிட்டிவிட்டது. இந்த பஞ்சமரபு என்னும் இந்த நூலுக்கு வீப்பாக்கா அழகனார் அரிய உரை எழுதியிருக்கின்றார். பெரியோர்களே, சான்றோர்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் மலேசிய மண்ணில் தமிழிசையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அரிய முயற்சியில் இறங்கியிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் மிக எளிமையாக இந்த தமிழிசையிலே பல பண்கள், 12,000 அளவான பண்கள் உள்ளன என்று நம்முடைய கர்ணாமர சாகரம் எழுதிய அபிரகாம் பண்டிதர் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று மக்கள் அனைவரும் விளங்கிக் கொள்கின்ற நிலையிலே படிப்படியாக படிப்படியாக இந்த தமிழிசை சார்ந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கூறுகின்ற அதே வேளையில் தமிழிசை இப்பொழுது கர்நாடக சங்கீதம் என்று கூறப்படுகின்றது. அந்த நிலையிலே இந்த இசையை பற்றிய உணர்வுகளை நமக்கு நம்முடைய மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்ப நாட்டில் வாழ்கின்ற தமிழிசை அறிஞர் ஐயா ரகுராமன் அவர்கள் இப்பொழுது இங்கே நம்முடைய வந்திருக்கின்றார்கள். அவரை துணையாக வைத்துக் கொண்டு இந்த தமிழிசை கர்நாடக இசையாக அது கூறப்பெற்றிருந்தாலும் கூட திரையிசைகளிலே எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது
என்ற அடிப்படையிலே முதல் கட்டமாக ஒரு எளிய நிலையில் அனைவருக்கும் இந்த உணவூட்டமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திரையிசை பாடல்களையும் அணைத்துக் கொண்டு ஆங்காங்கே அவ்வப்பொழுது இந்த தமிழிசை சார்ந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நம் அனைவருக்கும் மனம் இசைத்த வகையில் சொல்லுகின்ற வகையில் நாம் இங்கு இந்த தொடரினை நிகழ்த்த வைக்கின்றோம். முதல் கட்டமாக ஐயா ரகுராமன் அவர்களை இங்கே நாம் உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்துகின்றோம். ஐயா ரகுராமன் அவர்கள் ஏறக்குரிய இன்றைய இந்த சூழலில் இந்த நாட்டிலே வாழும் தமிழிசையாக அவர் இயங்கி கொண்டிருக்கின்றார். அப்பெருமகனினுடைய துணையோடு இயற்கையாகவே அந்த இசை ஞானம் பெற்ற ஒரு ஆற்றலுடைய இசையறிவுடைய பெருமகன் அவர் இந்த நமக்கு வாய்த்தது ஒரு மிகப்பெரிய பேரு. எனவே அவரின் துணையோடு இந்த தொடர்ந்து நாம் புள்ளி இல்லா எல்லாமேயும் உரு உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு அறிந்திருக்கு. உருவு திரிந்து உயிர்த்தலும், உருவு திரிந்து என்றால் அந்த அதனுடைய வடிவம் திரிகிறது.